பிள்ளைகளின் பரவலில் மூன்றாவது கணக்கீடு பார்க்க இருக்கிறோம். ஒரு பொருளானது சீரான இயக்கத்தில் 12.0 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 மீட்டர் தூரத்தை 4.0 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 செகண்ட்ஸ் நேரத்தில் வந்து கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடக்கூடிய நேரம் வந்து 4.0 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 வினாடிகளில் கடக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வேகத்தின் பிழை எல்லை கேட்டிருக்காங்க. பிழை எல்லை அப்படின்னா வேகங்கிறது ப்ள வி அப்படின்னு வச்சுருக்கும் போது வி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் வி என்ன அப்படிங்கிறது தான் அந்த கணக்கில் கேட்கப்பட்டுள்ள வினா. சீரான இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது தூரம் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க. வேகம் என்பது கடந்த தூரம் பை எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தூரம் அப்படிங்கிறது வந்து 12.0, நேரம் வந்து 4.0. வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3.0 மீட்டர் பை வினாடி. மீட்டர் வினாடி என்பது வேகத்தின் அலகுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா டெல் வி கண்டுபிடிக்கணும். வி கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது வி தான் அந்த வேகம் பிடிக்கிறது. வி கண்டுபிடிச்சி டெல்வி கண்டுபிடிக்கும். அப்போ அதுக்கு ஒப்பீட்டு விலையை நம்ம பயன்படுத்துகிறோம். டெல்வி பை வி, வேகத்தில் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை என்பது தூரத்தில் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை ப்ளஸ் காலத்தில் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை. ஏனெனில் வி ஈக்குவல் டு எஸ் பை டி. இரண்டு அளவுகளை ஒன்றோடு வகுக்கும் பொழுது இது எப்படி ஒப்பீட்டு பிழையானது டெல்வி பை வி ஈக்குவல் டு தூரத்தில் ஏற்படும் ஒப்பீட்டு விலை ப்ளஸ் டெல்டி பை டி. இந்த வாய்ப்பை நம்ம இங்கே பயன்படுத்திருக்கோம். சரி, இப்போ டெல் எஸ் அப்படிங்கிறது வந்துடுன்னா இந்த 0.2 இது ஆக்சுவலாக தான் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் எஸ் அதே போல் இது வந்துடுன்னா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டி. இப்போ எழுதிட்டோம் அப்படின்னா 0.2/12.0 ப்ளஸ் 0.2/4.0 எல்சி எடுத்தோம் அப்படின்னா 42.0 வருது. அப்போ 0.2×4.0 ப்ளஸ் 0.2×12.0 இது நம்ம சுருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா இங்கே வந்து 0.8 கிடைக்குது பை 48 ப்ளஸ் இங்கே வந்துடுன்னா 2.4 கிடைக்குது. இப்போ 2.40.8 அப்படிங்கும்போது 3.2/48. இப்போ இதை வந்து வகுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டாவதுனா 1.6/24 அப்படின்னு கிடைக்கும். இன்னும் வகுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நான்காவது வகுத்தோம் அப்படின்னா 0.4/6 அல்லது 0.2/3 0.2 வந்து 0.2/3 கிடச்சிருக்கு. ஸோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.066 போயிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0.07. ஸோ திஸ் இஸ் டெல் வி பை வி ஈக்குவல் டு 0.07. ஸோ அப்படின்னா டெல் வி ஈக்குவல் டு 0.07×வி. வியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 3.0 இருக்குது. ஸோ 0.07×3.0 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 0.21 கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு 0.2 இங்கே 12.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 அதே மாதிரி இங்கே 4.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஓகேவா. அப்படிங்கும்பொழுது ஒரு தசம ஸ்தானத்தில் நம்ம அதை கொண்டு வரணும். அப்போ 0.2 எடுத்துக்கிறோம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 0.2. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேகத்தின் பிழை எல்லைன்னு கேட்டிருக்காங்க. வேகத்தின் பிழை எல்லைங்கிறது என்னது, வி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்வி. அப்போ விங்கிறது வந்து வி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்விங்கிறது தான் பிழை எல்லை, அந்த வேகத்தின் பிழை எல்லை. இது விங்கிறது வந்து 3.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்விங்கிற நம்ம கண்டுபிடிச்ச 0.2 பிழை எல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பிழையானது 3.0 ப்ளஸ் 0.2னா என்ன இருக்கும், 3.2லேருந்து அது 3.2ங்கிறது அதிகபட்ச மதிப்பாக இருக்கும். குறைந்தபட்ச மதிப்புங்கிறது 3.0 ப்ளஸ் 0.2 3.2 போட்டோம். 3.0 மைனஸ் 0.2 என்ன வரும், 2.8.
ஓகேவா? அப்போ 2.8லேருந்து 3.2 வரைக்கும் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான். அப்போ உண்மையான மதிப்பானது 2.8லேருந்து 3.8 வரை இருக்க, அதுக்குள்ளே அந்த 2.8லேருந்து 3.2 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த விலை இல்லை அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கான்செப்டில் கணக்கீடுகளை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா பை ப்ராக்டிஸ், பயிற்சி தான் முக்கியம். பயிற்சி செய்ய 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 அந்த வாய்ப்பாடு வந்து நமக்கு வந்து எப்படி A+U2 ஃபார்முலா மாதிரி செட் ஆகிற மைண்ட்லேயே. அதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரீ டைத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் தொடர்ந்து வச்சு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.